to Nandal flavor. வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம சிம்பிள் அண்ட் ஈஸி பட் டேஸ்டி எக் பிரெட் டோஸ்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் டோஸ்ட் செய்கிறதுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெட்டை அப்படியே பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஓரத்தில் இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிட்டும் பயன்படுத்தலாம். நான் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி அந்த பீசஸை டோஸ்ட் செய்கிறதுக்கு பயன்படுத்த போகிறேன். ஒரு பிரெட் ஸ்லைஸை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் மீதி இருக்கக்கூடிய பிரெட் ஸ்லைசஸையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். பிரெட் ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்த பிறகு ஓரத்தில் மீதம் இருக்கக்கூடிய பிரெட் பீசஸை வேஸ்ட் பண்ணாமல் பிரெட் க்ரம்ஸ் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா கட்லெட் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுவரைக்கும் நம்ம பிரெட்டை ரெடி பண்ணிட்டோம், இனிமேல் எக்கு ரெடி பண்ணிடலாம். ரெண்டு எக்கு எடுத்துக்கோங்க. அந்த எக்கை நல்ல பீட்டர் யூஸ் பண்ணியோ அல்லது ஃபோர்க் யூஸ் பண்ணியோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கால் டீஸ்பூன் கருவாப்பட்டை பொடியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட் பண்ண எக் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இனிமேல் இல்லாமல் டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானோன்னு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏன் பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஹீட்டில் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஆயில் கூட சேர்ந்து ஆட் பண்ணிங்கன்னா பேன்லேயே இருக்கும். இனிமேல் பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை எடுத்து நல்லா டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனவுடனே அதை மாற்றி போட்டு அடுத்த பக்கத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நாம் எக் பிரெட் டோஸ்ட்டை பேன்லேருந்து எடுத்துடலாம். இப்போ எக் பிரெட் டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேன்லேருந்து எடுத்துடலாம். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம மில்க்கு எக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கருவாப்பட்டையோட ஃப்ளேவரில் நம்ம சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணக்கு மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.